ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சொர்பா சமையல் வாங்க இன்றைக்கி சொர்பா சமையலில் ரேசன் அரிசியில் எப்படி வந்து ஒரு மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியான தோசை நம்ம ஹோட்டலெலாம் சாப்பிடுவோம்ல அது மாதிரி ஒரு தோசை நல்லா சிம்பிளாக வீட்லேயே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நார்மல் தோசை மாவு மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இதை செய்கிறோம் வாங்க இப்போ இந்த தோசை மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ரேஷன் பச்சை அரிசி வந்து எடுத்துருக்குறேன் பாருங்கள் ரேஷனில் வாங்கினா பச்சை அரிசி தான் இதில் வந்து நம்ம புழுங்கல் அரிசியோ இல்லை கடையில் வாங்கின அரிசியோ எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் நீங்கள் வீட்டில் எந்த டம்ளரில் அளந்தாலும் பரவாயில்ல இல்லை கப்பில் அளந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்குறேன் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் இதுக்கு உளுந்து அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு கால் டம்ளர் அளவு நான் இன்றைக்கி மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்ததுனால கால் டம்ளர் வந்து தனித்தனியாக வந்து அளந்து போட்டிருக்கிறேன் முக்கால் டம்ளர் எடுத்துக்கோங்க மூணு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து தோசைக்கு நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும் அதனால் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தோசைக்கு நல்ல முறுமுறுப்பான தன்மையை கொடுக்கக்கூடிய கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்தோம் இல்லையா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த முறுமுறு கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்கு இதுதான் நம்மளுக்கு யூஸாக இருக்கும் நம்ம இதை எல்லாத்தையும் ஒரே ஒரே இதிலே போட்டு ஊற வச்சிடலாம் தனித்தனியெல்லாம் போட்டு ஊற வைக்க வேண்டாம் இதை வந்து நல்லா ஒரு அஞ்சாறு தண்ணியில் நல்லா கழுவிட்டு வந்துடலாம் ஏன்னா பச்சரிசி ரேஷன் அரிசிங்கிறதுனால கொஞ்சம் சுமால் வரும் இது ரொம்பலாம் வரல கொஞ்சம் சுமால் வந்தது அது மாதிரி கல்லெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா இதை நைட்டே ஊற வச்சுருவேன் நைட்டு ஊற வச்சுட்டோன்னா காலையில் எழுந்தோடனே இதை நம்ம வந்து கிரைண்டரில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் வந்து நல்லா யூஸாக இருக்கும் ஏன்னா சமையலோடையே நம்ம வந்து மாவும் அரைச்சி வச்சிடலாம் இது வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும் இந்த ரேசன் அரிசி ஊற வைக்கிறப்போ நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நம்ம இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தப்போ அந்த ஸ்மெல் லைட்டாக வருது அப்படின்னாங்க அதுக்கு நான் ஏற்கனவே அதிலையே சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நம்ம ஊற வச்சோன்னே மார்னிங் நம்ம ஊற வைக்கிறப்போ நம்ம வந்து கல் உப்பு சேர்த்து ஊற வச்சிட்டோன்னா அந்த ஸ்மெல் வராது இப்போ பாருங்கள் மார்னிங் ஆயிடுச்சு நான் இதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கேன் அவள் இல்லைன்னா நீங்கள் வடிச்ச சாதம் ஃப்ரெஷ்ஷாக வடிச்சிருப்பீங்களா அந்த சாதம் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து எவ்வளவுக்கு உளுந்து எடுத்தமோ அதே அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம் ஒரு கப் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு கால் டம்ளர் வந்து அவல் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இது மேலே கொஞ்சம் சின்ன சின்ன தூசிகள் இருக்கும் அதனால நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ இதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊர்னால் போதும் இப்போ நம்மளுக்கு அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு நான் வந்து அவளை வந்து காலையில் தான் ஊற வைக்கிறேன் நைட்டு ஊற வைக்கலை காலையில் எழுந்து நம்ம ஊற வச்சா மாவு கிரைண்டரில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சா போதும் இப்போ பாருங்கள் இது நம்ம ஏற்கனவே நைட்டு ஃபுல்லாக ஊறியிருக்கு அதனால் இந்த தண்ணியை வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு கீழே ஊற்றிடலாம் நீங்கள் உப்பு சேர்த்து ஊற வைக்கிறப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஊற வைங்க அந்த ஸ்மெல் வராது அதே நேரத்தில் இட்லினாலும் சரி உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக வரும் இப்போ இதை நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம் அரிசி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு அவள் சேர்த்துக்கலாம் நைட்டு நீங்கள் வந்துட்டு ஊற வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு காலையில் எழுந்தவுடனையும் கிரைண்டரில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம அவள் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு நீங்கள் அவளுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக காலையில் வடித்த சாதம் கூட சேர்த்துக்கலாம் பழைய சாதம் எதுவும் போட வேணாம் ஃப்ரெஷ்ஷாக காலையில் வடிப்பீங்க இல்லையா அந்த சாதம் கூட சேர்த்துக்கலாம் அதை அவளுக்கு பதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் மாவும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மையம் அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் வந்து மாற்றிடுறேன் பாத்திரத்துக்கு மாத்துறப்போ கொஞ்சம் பெரிய பாத்திரமாக நீங்கள் மாற்றிக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் நல்லா பொங்கி வரணும் பொங்கி வந்தால் தான் நம்மளுக்கு தோசை வந்து ரொம்ப நல்லா வரும் நான் இன்றைக்கி வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்தினேன் அது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இன்னொரு பாத்திரத்துக்கும் நான் மாற்றிட்டேன் இது வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கணும் ஏன்னா இப்போ குளிர்காலம் அதனால் கொஞ்சம் புளிக்கிறதுக்கு லேட் ஆகும் நான் இப்போ மார்னிங் அரைச்சி வச்சதுனால நைட்டு வந்து இந்த தோசை ஊற்றிக்கிறேன் பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு நம்ம இப்போ கரண்டியால் எடுத்து பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து மாவோட லேயர் இந்த மாதிரி வரணும் வந்தால் தான் மாவு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஊற்றுறப்ப தான் தோசையும் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்காத மாவில் தோசை ஊற்றுனா ரொம்ப நல்லா இருக்காது டேஸ்ட்டாகவும் இருக்காது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கலந்து வைக்கிறப்போ நான் உப்பு போடல ஊற்றுற தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தான் நான் வந்து தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்பேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலந்து தான் நம்மளுக்கு ஒன்று போல் மாவு வந்து கலந்து வரும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமும் தடவை நல்லா கலந்து விட்டலாம் நான் இப்போ இந்த மாவில் உங்களுக்கு ஒரு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு வரும் அது மாதிரி தோசை ஊற்றுறப்போ ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டியது என்னென்னா தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும் சூடாக ஆனதுக்கப்புறமா தோசை ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் தோசைக்கல் நல்லா சூடாக இருந்து ஊற்றுனாதான் நம்மளுக்கு வந்து தோசை நல்லா சூப்பராக வரும் நல்லா மொறு மொறுன்னு இப்போ பாருங்கள் இதை வந்து ஒரு சைடு தான் நான் வந்து இன்றைக்கி திருப்பி போடல அப்படியே எடுத்துக்கிறேன் நீங்கள் இது நான்ஸ்டிக்கில் தான் வருமா அப்படின்னு கிடையாது இது இரும்பு கல்லையும் ரொம்ப அருமையாக வரும் நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா மொறு மொறுன்னு தோசை வீட்லேயே வந்து அதுவும் ரேசனர்ஸ்லையே ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் நான் இன்றைக்கி கிரைண்டரில் போட்டேன் நீங்கள் வந்து மிக்சியில் கூட இதை அரைச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு தோசை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ